ஓகே, நம்ம இப்போ வந்து சம் நம்பர் டூ, அதே மாதிரி அதுலேயே வேறு மாடல், ரேஞ்சிலேயே வேறு மாடல் டூ மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ ரேஞ்ச் இஸ் கிவன், ரேஞ்ச் வந்து வீச் கொடுத்துருக்காங்க, 13.67 கொடுத்துட்டாங்க. இது வந்து வீச்சு. அதே மாதிரி லார்ஜ் நம்பர் 70.08, பெரிய எண் எண் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்மால் எண், சிறிய எண் கேட்குறாங்க, சிறிய எண் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, ஒரிஜினல் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், அதாவது வீச்சு ஈக்குவல் டு பெரிய எண் மைனஸ் சிறிய எண். இதே நம்ம ஃபார்முலாவை நம்ம மாற்றணும். இப்போ முதல்ல இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லிடுறேன், அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் அப்படிங்கிறத ஒரிஜினல் ஃபார்முலா. அதில் வந்து நமக்கு எஸ் வேணும்னா எஸ்ஐ அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ஆர் அப்படியே அந்த சைடு கொண்டு போனால் முடிஞ்சது. எல் மைனஸ் ஆர் ஒன்றுமே தேவையில்லை, இந்த ஆர் மட்டும்தான் அங்கே போகுது, இந்த எஸ் அப்படியே இந்த சைடு வருது. அதே நீங்கள் சிம்பிள் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஆர் இந்த சைடு இருக்கிற ப்ளஸ் ஆர் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆர் ஆகும், இந்த மைனஸ் எஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எஸ் ஆகும். அப்போ எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆர், அது ஒரு ஃபார்முலா. அடுத்தது லார்ஜ் பெரிய எண் கேட்கும்போது அதே தான், எல் வந்து அதே இடத்துல இருக்கும், நம்ம இந்த மைனஸ் எஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் எஸ் ஆகும். அப்போது எல் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ், இதை நீங்கள் அப்படியே மெமரியே பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய ஒரிஜினல் ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆர், எல் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த சம்மில் கொஸ்டின் வந்து எஸ் சிறிய எண் மட்டும் கேட்குறாங்க, பெரிய எண் கொடுத்துட்டாங்க, வீச்சு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆர், எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆரும் கொடுத்துருக்காங்க. எல்லோட மதிப்பு வந்து 70.08 மைனஸ் அதே மாதிரி அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க 13.67 கொடுத்துருக்காங்க. அப்போ 70 13.67 70.08 மைனஸ் 13.67 கழிச்சோம்னா 56.41 தான் கிடைச்சிருக்கு. இது என்ன மதிப்பும் கிடைச்சிருக்குன்னா ஸ்மால் சிறிய எண் உடைய ஆன்சர். அப்புறம் நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர்னு போட்டிங்கன்னா முடிஞ்சது. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஃபார்முலா போடும்போதே 1 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சம் போடும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து மார்க்கு ஸ்டெப்ஸுக்கெல்லாம் ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே புள்ளியில் தப்பாக வந்தாலும் கூட இதுக்கு எல்லாமே சேர்த்து 1.5 மார்க் போடுவாங்க. அதனால் மெயினாக ஃபார்முலா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இடைவெளி டிஃப்ரென்ஸில் ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து அந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து இது ஒரு மாடலில் ரேஞ்ச் கேட்பாங்க. இந்த மாதிரியும் 2 மார்க்ஸ் தான் இது. நம்ம எப்போ மாதிரி தான் போட்டுக்கணும், என்னென்னா ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் பார்த்துட்டு வரணும், இது வந்து நம்ம இதில் தேவையே இல்லை. ஏஜ் ஓட ரேஞ்சு தான் பார்க்கணும். இப்போ ஏஜ்லேயே வச்சு ஹையஸ்ட் என்ன லா பெரிய என்ன 28 லார்ஜஸ்ட். இதுலேயே வச்சு ஸ்மால் 16 எழுதிடாதீங்க, தப்பாயிரும், 18 தான் எழுதணும். இங்கே 0 வரும்போது நம்ம வந்து 18 தான் எழுதணும். இந்த சம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 தான் ஸ்மாலஸ்ட். இதே மாதிரி இது எக்ஸாம்பிள் சம் நான் நடத்திட்டுருக்கேன், இதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் சம்லையும் போடுங்க. இந்த 18 தான் வந்து இங்கே எழுதணும். ஓகேவா, அப்போது 28 வரைக்கும் இல்லை. அப்போது ரேஞ்ச் இவங்களுடைய ரேஞ்ச் என்னென்னா 10 இயர்ஸ். இந்த இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா இதுக்கும் மார்க் ஆஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. 10 இயர்ஸ் ஓகேவா, ஏஜ் வந்து அவங்களே இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த மாடல் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2 மார்க்லேயே 4வது மாடல், ஃபைண்ட் த எஸ்டி ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா திட்ட விளக்கம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 21 இயல் எண்களினுடைய திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபைண்ட் த எஸ்டிஆஃப் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னாலே எஸ்டி ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் 1/12, இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபார்முலா வந்து எழுதிட்டு அப்ளை பண்ணால் முடிஞ்சது, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. என் அப்படிங்கிறது இந்த சம்மில் வந்து என் அப்படிங்கிறது 21, அது வந்து எழுதிக்கோங்க. இப்போது ரூட் ஆஃப்
21 square minus 1 by 12 equal to 21 square ங்கிறது என்னன்னா 441 minus 1 by 12. இப்போ அடுத்த ரேஞ்சில் கழிச்சோம்னா பை 12. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கோங்க, நீங்களே டிவைட் பண்ணால் 36.66 வரும். இப்போ இதோட ஃபைனல் எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 36.66 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வர்க்க மூலம் சொல்லுவாங்க, ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து 6636 அப்போ 0. அடுத்த ரெண்டு நம்பர் இறக்கணும், அதே மாதிரி இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வைக்கணும், இது ரெண்டும் கூட்டணும், 6 கூட்டினா 12. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே புள்ளி வச்ச உடனே இங்கே வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு 0, இங்கே நம்ம என்ன பண்ணோம் இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அப்போ இங்கேயும் ஒரு 0 சேர்த்திட்டோம்னா இப்போ வந்து நம்மளால் அங்கே 0 இன்ட்டு பண்ணால் 0 தான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா 120 அப்படிங்கிறது இப்போ 66 மறுபடியும் நம்ம ஒன்றே ஒரு 0 சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 5 நாமளே ஒரு ரஃப் ஒர்க் போட்டு பார்க்கலாம். 125 × 5 அதாவது இங்கே 5 வர்ற மாதிரி பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்ட்டு பண்ணி பாருங்கள், 5×5 25 5×5 25 5×12 = 60 கரெக்ட். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் வருது 60 25. இது மைனஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, இதை விட இது கம்மியாக வந்துருச்சு. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.05 SD, இவ்வளோதான். இது வந்து ரூட்டில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சம்மு வந்து 36.66 ரூட் எடுத்தோம்னா 36 இருக்கிற வர்க்க மூலம் வந்து 6636 36 அப்போ 0 அது வேண்டாம். அடுத்தது 66 கீழே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 66 நம்ம இங்கே வந்து இங்கே இருக்கிற 12 இங்கே நம்பர் போடணும்னா இப்போ 66 ஒரு 0 சேர்த்துறோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு 0 சேர்த்திங்க 120 நம்ம எந்த நம்பர் சேர்த்துனா நீங்கள் என்ன பண்ணணும்னா 120 1 சேர்த்தணும், 2 சேர்த்தணும், 3 4 அப்படி இன்ட்டு பண்ணிகிட்டே வரணும். 120 1 1 2 2 3 3 4 4 5 வரும்போது இதே 6 போட்டோம்னா 6600 விட அதிகமாக வரும், அப்போ 5 கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இன்ட்ரூவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நம்பரை வச்சுட்டு அங்கே போட்டுருங்க, அடுத்த ஸ்டெப்பு அதோட ஆன்சர் வந்துடும்.